ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆத்வி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஆத்விகிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் இதில் நான் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கறேன் இந்த கடலை மாவோட அளவு வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம் இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வாட்டரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கடலை மாவு வந்து எந்தளவுக்கு நான் தண்ணியாக ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க முடியும் இப்போ பூந்தி ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது நிறையா ஹோல் இருக்கிற மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் மேலே வந்து நம்ம கலக்கி வச்சிருக்கிற பேட்டரை இப்போ ஊற்றிடலாம் இப்போ ஊற்றினோடனே பாருங்கள் நல்லா மேலே ஃப்ரை ஆகிட்டு வருது இப்போ இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நீங்கள் எடுத்துடலாம் இந்த பூந்தி வந்து நிறையா நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக ஃப்ரை ஆனதுமே எழுத்து எடுத்துருங்க இப்போ போட்டதுமே பாருங்கள் இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு லைட்டாக குக் ஆகிருக்கு இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி செகண்ட் பேட்ச் அதே மாதிரியே போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரியே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் லட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரை பண்ணுறதுல தான் நம்ம இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை ஆயிடுச்சுனாலே இந்த லட்டோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் ஸ்பூனில் போட்டு நீங்கள் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும் எல்லாமே எனக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது இதை வந்து நான் எதுவுமே பண்ணலை நான் இப்படியே தான் நான் சுகர் சிரப்பில் போட போகிறேன் இப்போது நான் சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒன்றரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருந்தேல அதே கப்பில் நான் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை கப் கம்மி பண்ணிடுங்க ஒரு கப்புக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வந்து அந்த கப்லே நான் கப் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது வந்து சுகசிறப்பு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த லட்டு வாசனைக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒன் மினிட் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை சேர்த்துடலாம் பூந்தி சேர்த்ததுமே நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பு வந்து அந்த கடலை மாவு வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பே சுத்தமாக இருக்காது எல்லாமே வந்து கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுரு முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் முந்திரி சேர்த்து ரெண்டையும் கலறி விட்டுக்கோங்க இது ஒரு ஒன் மினிட் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒன் மினிட் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சக்கரை பாகு சுத்தமாகவே இல்லை அந்த பூந்தி வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதே மாதிரி எல்லா லட்டையுமே பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் பூந்தி மட்டும் கரெக்டான பதத்தில் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சர்க்கரையெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆத்வி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்